உடனடியா ஒரே நாள்ல ஓவர் நைட்ல வர ஒபாமா ஆக்காம விட மாட்டேன்ற மாதிரி ஒரே நாளில் அண்ணன் உதயநிதி அவர்களை தேசிய தலைவராகாம நாங்க ஓயவே மாட்டோம் என்று சபதம் ஏற்றிருக்க கூடிய எங்களுடைய சங்கி தோழர்களுக்கு உள்ளபடியே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ட்ரெயின்ல வரப்ப யூடியூப் ஸ்க்ரால் பண்ணப்ப சனாதனத்தை பற்றி தெளிவான விளக்கம் யார் தெரியுமா கொடுத்திருக்கா, எங்க அண்ணன் அண்ணாமலை அப்படியே சொல்றாரு, கொட்டுறாரு, இந்து மதம் என்பது சனாதனம் என்பது. சரி முடிவுக்கு வா, இந்து மதமும் சனாதனமும் ஒத்துக்கிட்ட. அடுத்து சொல்லுன்னா சனாதனம் என்பது பசுமாடுகளை கடவுளாக பார்ப்பது, அதுதான் சொல்றோம். எருமை மாடுகள், எருமை மாடுகளையும் நீங்க கடவுளா பார்த்தன்னா சரி, கடவுளே இல்லன்றது எங்களோடது, எங்களுக்கு கடவுள் இல்ல இன்னைக்கு இல்ல, இதையும் இன்னைக்கு நாங்க சொல்ல 100 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். பசுமாடுகளை கடவுளா பார்ப்போம் அப்படின்னா எருமைகளை எந்த இனத்தோடு நீ ஒப்பிடுற, இதுதானே சனாதனம். பசுவை மட்டும் பேசுவேன் அப்படின்றது ஆரியம், எருமையும் சேர்த்து பேசியான்னு கேக்குறோம், இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ எல்லாம் அசுத்தமானவன் அப்படின்றத ஒரு புத்தகத்துல எப்படி எழுதி வைப்ப? யார் அசுத்தமானவர்கள்? உழைக்கக்கூடிய மக்கள், சேற்றில் வேலை பார்க்கக்கூடிய மக்கள் 24 மணி நேரம் வெள்ளை வேஷ்டி சட்டையோட இருக்க முடியுமா? செருப்பு தைக்கக்கூடிய என்னுடைய சகோதரரும், மலமல்லக்கூடிய என்னுடைய சகோதரரும், துணி துவைக்கக்கூடிய என்னுடைய சகோதரியும், முடிவெட்டக்கூடிய என்னுடைய சகோதரனும், உன் வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா வந்து மாட்டி விட்டுட்டு எலக்ட்ரிக் எல்லாம் வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க எங்க அண்ணன்மாரும் எப்படி சுத்தமா இருக்க முடியும்? நீ உழைக்காம உனக்கு சட்ட துணி வாங்குற வேலை கிடையாது, சட்ட போடாம சுத்துற, அதனால நீ 24 மணி நேரமும் சுத்தமா இருக்கலாம். அடுத்தவர்களுடைய உழைப்பை சுரண்டாமல் எங்களுடைய உடல் உழைப்பில் இருக்கக்கூடிய நாங்கள் எப்படி சுத்தமானவர்களாக 24 மணி நேரம் இருக்க முடியும்? 2023 மகாராஷ்டிராலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் பொதுக்குளத்தில் போய் தண்ணீர் இருந்தா சட்டையை கழட்டி விட்டு மரத்தில் கட்டி அடிக்கிறீங்கன்னு சொன்னா இந்த சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டுமா வேணாமா? பார்ப்பனர்கள் பிழைப்பை நடத்துவதற்கு ஒரே வாய்ப்பு இந்து மதமும் கோவில் உண்டியல் மட்டும்தான். இது அவர்கள் கையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் சனாதனத்தை பாதுகாக்கிறார். இவங்களுக்கு கார்ப்பரேட்னா அதான் பாராளுமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் வேற எதை சொன்னாலும் மோடி அலற மாட்டாரு, அதானினா அலறாரு. ராகுல் காந்தி சொன்னாரு, நான் மணிப்பூரை பத்தி மட்டும்தான் பேசுவேன், அதானிய பத்தி பேச மாட்டேன், உங்களுக்கு நெஞ்சு வலி வர வேணான்னாரு. சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்றதுல 0.1% கூட மாற்று கருத்து இல்ல. நீ வந்து கூட்டணி பாதிக்குது, இந்தியா கூட்டணியை உடைய போது, அது கூட்டணியில் இருக்கவங்க பட வேண்டிய கவலை. நீ எதிரணியில இருக்க மறந்துடாத, மண்டையில இருக்க கொண்டையை மறந்துடாதன்ற மாதிரி அவங்க வந்து நமக்கு பதற்றத்தை ஏற்படுத்துறாங்களாம். ஏங்க பதற வேண்டியது இந்தியா கூட்டணி, நீ எதுக்கு பதறிக்கிட்டு இருக்க? முதல்ல அண்ணன் பரந்தாமன் அவர்கள் பேசிய பிறகு, ஐயா மகேந்திரன் அவர்கள் பேசிய பிறகு, அண்ணன் பிரகதீஸ்வரன் அவர்களை பேசி நிகழ்ச்சியை முடிச்சு அனுப்பியிருக்கலாம். என்னை இடையில பேச வச்சு எனக்கு இப்போ என்னன்னா, நிறைய செய்திகள் சொல்லணும் அதெல்லாம் சரி, அவர் பேசிட்டு இருக்கப்ப நான் உட்காந்து உண்மையாவே ஒரே ஒரு விஷயம்தான் யோசிச்சேன், சனாதனத்தை ஒழிப்போம்னு நம்ம ஆரம்பிச்சு விட்டுட்டு ஒரு கூட்டம் கதறி குமுறி ஹை பிபி வந்து விவாதத்துல வந்து கொந்தளிச்சு நெஞ்சு வலி வந்து பதறிக்கிட்டு இருக்கிறப்ப அது எவ்வளோ பெரிய காமெடி சேனலாக மாற்றக்கூடிய ஒரே வாய்ப்பு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. வட மாநிலங்கள்லாம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, ஆனால் இங்கே மட்டும்தான் நமக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி. இன்னைக்கு காலையில் திருத்தணினே தரக்கணும், சாயங்காலம் நிகழ்ச்சி சனாதனத்தை ஒழிச்சிட்டு வருவோம் கொஞ்சம் அப்படியேக்கா போயின்ற மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டில் இதை டீல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாரம்பரியம் அப்படிப்பட்ட பாரம்பரியம். நம்ம யோசிச்சு பாருங்க, சனாதனத்தை ஒழிப்போம்னா இன்னைக்கு தான் சனாதனம்னு ஒரு வார்த்தை இருக்கிறதே நம்ம இந்து மக்களுக்கு தெரியும், ஆமாவா இல்லையா? யாராவது உழைக்கக்கூடிய மக்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மாண்புமிகு அமைச்சர் சனாதனத்தை ஒழிப்போம்னாராம், அவர் சனாதனத்தை ஒழிச்சா இவனுங்களுக்கு என்ன, இவன் எதுக்கு வந்து என் கத்திக்கிட்டு இருக்கான்னு தானே கேட்பாங்க. சனாதனம்ன்றது எங்கேயோ இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மக்கள்கிட்ட, இல்லை இல்லை இந்த சனாதனம் உங்கள் கிராமத்தில் இருக்குது, இந்த சனாதனம் உங்களை சேரியாக பிரித்து வைத்திருக்கக்கூடிய இடத்துல இருக்குது, இந்த சனாதனம் உங்களை கோவிலுக்குள்ளே விடாததில் இருக்குது, இந்த சனாதனம் உங்களை படிக்க விடாததில் இருக்குது, இந்த சனாதனம் நீட் தேர்வில் இருக்குது, இந்த சனாதனம் நீங்கள் அர்ச்சகராக முடியாததில் இருக்குது என்ற அனைத்தையும் நாம் பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய வலதுசாரிகளுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். ஏன்னா அவங்க நம்மளுடைய ஸ்லீப்பர் செல், எப்படிப்பட்ட ஸ்லீப்பர் செல்னு பாருங்க, அவர் பாட்டு சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு ஒரு மாநாட்டில் பேசுகிறார். இந்த மாநாட்டில் பேசியதை உண்மையாகவே சொல்கிறனே, தமிழ்நாட்டை தாண்டி அந்த வீடியோவை வெளிநாட்டில் இருக்க தமிழர்கள் வேணால் பார்த்துருப்பாங்க, ஆனால் இன்றைக்கு உலக அளவில் அதை ட்ரெண்டிங் ஆக்கிறத பார்க்குறப்ப எனக்கு சந்தேகமாக இருக்குது. பெரிய பெட்டியை அண்ணன்ட்டு வாங்கிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஏன்னா இதை இவ்வளவு வேகமாக இவரை ஒரு உடனடியாக ஒரே நாளில் ஓவர் நைட்டில் இவரை நான் ஒபாமா ஆக்காமல் விட மாட்டேன்ற மாதிரி ஒரே நாளில் அண்ணன் உதயநிதி அவர்களை தேசிய தலைவராகாமல் நாங்கள் ஓயவே மாட்டோம் என்று சபதம் ஏற்றிருக்கக்கூடிய எங்களுடைய சங்கி தோழர்களுக்கு உள்ளபடியே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்.
ஏன்னா வரலாறு வந்து தலைவர்களை எப்போ நமக்கு அடையாளம் காட்டும்னா மிகப்பெரிய பிரச்சனைகளின் போது தான் அடையாளம் காட்டும். அது வரைக்கும் நமக்கு அவங்களுடைய முக்கியத்துவமே தெரியாது. இதில் நமக்கு என்னென்னா இந்த ஒரு ஜோக்கில் வரும் வடிவேல் காமெடியில் குழாயடியில் எதுக்கையா உருள்றீங்க, கோவிலில் போய் உருளுங்கன்ற மாதிரி நீ எதுக்கு வந்து எங்ககிட்ட உருண்டுக்கிட்டு இருக்க, யார் சனாதனத்தை தோற்றுவித்தது நான் தான் என்று இன்றைக்கும் இருமாப்போடு சொல்கிறார்களோ நீ அவனை போய் கேள்வி கேளு. இதில் என்னன்னு கேட்டால் பிஜேபி ஒரு குழு அமைக்கணும், உடனடியாக அமைக்கணும், நீங்கள் தாமதப்படுத்தக்கூடாது. என்ன குழு அமைக்கணும்னா சனாதனம்னா என்ன, நீங்கள் முடிவுக்கு வாங்க. ஏன்னா விவாதத்தில் அம்மா அருள்மொழி பேசுகிறப்ப ஒருத்தர் சனாதனம்னா ஒன்று சொல்கிறாரு, திரும்ப நான் போய் பேசுகிறப்ப ஒன்று சொல்கிறாங்க, அடுத்த நாள் நான் பிரகதீஸ்வரன்ட்டு வேறு சனாதனம்ன்றாங்க. இப்போ நீ ஒரு முடிவுக்கு வா, இதெல்லாம் சனாதனம்னு சொல்லு, சொன்ன பிறகு நம்ம முடிவு பண்ணுவோம், அதை ஒழிக்கணுமா வேண்டாமா வச்சுக்கலாமா இல்லையான் நம்ம முடிவு பண்ணுவோம். இதுலேயும் ஒரு ஹை பிச்சுக்கு போய் என்ன பண்ணுறாங்கன்னா சனாதனம்னா ஒன்று இல்லைங்கன்னு ஒருத்தர் பதறாரு பிஜேபியில். இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இல்லாததை நாங்கள் பாட்டு ஒரு ஓரமாக ஒழிச்சிட்டு போகிறோம், நீ எதுக்கு கதற, இல்லாததை ஒழிப்பதற்கு நீங்கள் எந்த கதறு கதறணும், இது கேள்வி. இன்னொருத்தர் எனக்கு உண்மையாகவே எதுக்கு இன்றைக்கி என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருந்தேன், ட்ரெயினில் வரப்போ யூடியூப்பை ஸ்க்ரால் பண்ணப்போ சனாதனத்தை பற்றி தெளிவான விளக்கம் யார் தெரியுமா கொடுத்துருக்கா, எங்கள் அண்ணன் அண்ணாமலை. எனக்கு வெளியே பார்த்தோன்னே சரி அண்ணன் ஏதோ நாலஞ்சு புத்தகத்தை நைட்டு பாத யாத்திரை போகிறப்ப நல்ல பஸ் இல்லை ஃப்ரீயாக உட்காந்தே படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு தான் வீட்டுக்கு போனோம்னா நல்லா தூக்கம் வர மாட்டேன் காற்று வர மாட்டேன், அண்ணனுக்கு நல்ல ஏசியோட செட்டப்போட படிக்கலாம், அதனால் அண்ணன் வந்து ஒரு நாலஞ்சு புத்தகத்தை எப்படி படிச்சிருப்பாரு, ஓவர் நைட்டு 20,000 புத்தகம் கூட படிச்சிருக்கலாம், ஆனால் 4 புத்தகமாவது படித்து சனாதனத்தை பற்றி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாருன்னு சொல்லி நான் பார்த்தேன். அதை சனாதனத்தை பற்றி தெளிவான விளக்கம் அண்ணாமலை அப்படின்னு போட்டு அந்த வீடியோ, அதில் ஒரு மூணு கருத்து பேசியிருந்தார், நிறைய கருத்து பேசியிருந்தார், எனக்கு அதை கேட்க பொறுமை இல்லை, சில பேரோட பேச்சை என்னால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே கேட்கறதுக்கு எனக்கு உள்ளபடியே பொறுமை இருக்காது. அதில் முதல் ஆள் வந்து எங்கள் அண்ணன் தான், மூத்த அண்ணன், இவர் இளைய அண்ணன், மூத்த அண்ணன் பேச்சு தான் ஒரு நிமிஷத்துக்கு மேலே கேட்க முடியாது. இளைய அண்ணனுடைய பேச்சில் அவர் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, அண்ணன் பிரகதீஸ்வரன் சொன்ன மாதிரி இந்த பதட்டத்தில் எங்கே போய் ஏன் நான் வயிற்றில் வழினா நீ எதுக்கு தலையில் ஆப்ரேஷன் பண்ணுன்ற மாதிரி அப்படியே சொல்கிறாரு, கொட்டுறாரு. இந்து மதம் என்பது சனாதனம் என்பது, சரி முடிவுக்கு வா, இந்து மதமும் சனாதனமும் ஒத்துக்கிட்டேன். அடுத்து சொல்லுன்னா சனாதனம் என்பது பசுமாடுகளை கடவுளாக பார்ப்பது, அதுதான் சொல்கிறோம், எருமை மாடுகள், எருமை மாடுகளையும் நீங்கள் கடவுளாக பார்த்தன்னா சரி, கடவுளே இல்லைன்றது எங்களோடது, எங்களுக்கு கடவுள் இல்லை இன்னைக்கு இல்லை, இதையும் இன்னைக்கு நாங்கள் சொல்லணும், 100 வருஷமாக சொல்லிகிட்ருக்கோம். பசுமாடுகளை கடவுளாக பார்ப்போம் அப்படின்னா எருமைகளை எந்த இனத்தோடு நீ ஒப்பிடுற, இதுதானே சனாதனம், பசுவை மட்டும் பேசுவேன் அப்படின்றது ஆரியம், எருமையும் சேர்த்து பேசியான்னு கேட்குறோம், இதில் உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்று. ரெண்டாவது அவர் சொன்னது மனிதர்களை கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரே மதம் இந்து மதம், மனிதர்களை கடவுளாக பார்ப்பது தான் சனாதனம், இதில் உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு திரும்ப பார்த்துக்கிறாரு கிருஷ்ணசாமி அண்ணன், கரெக்டாக பேசுகிறேன்னா அப்படின்னு, அவர் பேசு பேசு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாம் என் பக்கம் தான் இப்போ திரும்பியிருக்கானுங்க, நாளைக்கு தான் உன் பக்கம் திரும்புவாங்கன்னு பேச சொல்கிறார். இப்போ மனிதர்களை கடவுளாக பார்ப்பதுனா சனாதனத்தினுடைய புள்ளி என்பது இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோருக்கும் கடவுள் தன்மையை தருவார்கள், மனிதர்களை மிருகத்தை விட கேவலமாக நடத்துவார்கள். இது எவ்வளோ பெரிய முரண், நீ மனுஷனை கடவுளாக பாருன்னு யாராவது கேட்டாங்களா, மனிதனை மனிதனாக பார் என்று கேட்டதுதான் பெரியாரியம், என்று கேட்டதுதான் திராவிடம், அந்த சித்தாந்தம் தான் சனாதனத்திற்கு எதிரானது. அப்போ இவர்களுக்குள் ஒரு புரிதல் இல்லாத ஒரு தலைப்பை ஏன் ஊதி பெரிதாக்குகிறார்கள், அதானே இன்றைக்கி கேள்வி. நம்ம பேசுகிறோம், இந்த மாதிரியான நகைச்சுவைகளை சொல்கிறோம், இதெல்லாம் தாண்டி ஏன் ஒன்றுமில்லாத செய்தியை இன்றைக்கு பெரிதுபடுத்துகிறார்கள். இன்றைக்கி அண்ணன் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் வந்திருக்காரு, அண்ணன்ட்ட இப்போ நீங்கள் வந்து பாட்டு பாட சொன்னீங்கன்னா ரொம்ப தெளிவாக அழகாக புரியக்கூடிய மொழியில் பாடுவார். ஆமாம் தானே, அவர்கிட்ட சனாதனத்தை ஒழிக்கணும்னா சனாதனத்தை ஒழிக்கணும்னுவார், உங்களை விட அவர் ஆச்சாரமானவர், அவர் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் கை கழுவாமல் சோறு கூட சாப்பிட முடியாது, சாப்பிட்ட தட்டை நம்ம தான் கழுவி வச்சுட்டு வரணும், அந்தளவுக்கு அவர் சுத்தமானவர். எதுக்கு சொல்கிறேன்னா சுத்தம் என்பது ஒரு சாரருக்கானது என்று மாற்றி வைத்தது சனாதனம், அது எவ்வளோ பெரிய ஒரு பிற்போக்குத்தனமாக நீ மற்ற மக்களை பார்த்து அசுத்தமானவன் எப்படி சொல்லுவ, நீ எல்லாம் அசுத்தமானவன் அப்படின்றத ஒரு புத்தகத்தில் எப்படி எழுதி வைப்ப, யார் அசுத்தமானவர்கள், உழைக்கக்கூடிய மக்கள், சேற்றில் வேலை பார்க்கக்கூடிய மக்கள், 24 மணி நேரம் வெள்ளை வேஷ்டி சட்டையோடு இருக்க முடியுமா,
செருப்பு தைக்கக்கூடிய என்னுடைய சகோதரரும் மலம் அள்ளக்கூடிய என்னுடைய சகோதரரும் துணி துவைக்கக்கூடிய என்னுடைய சகோதரியும் முடி வெட்டக்கூடிய என்னுடைய சகோதரனும் உன் வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா வந்து மாட்டி விட்டுட்டு எலக்ட்ரிக்கெல்லாம் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க எங்கள் அண்ணன்மாரும் எப்படி சுத்தமாக இருக்க முடியும்? நீ உழைக்காமல் இருக்கிற, உனக்கு சட்ட துணி வாங்குற வேலை கிடையாது, சட்டை போடாமல் சுற்றுற, அதனால் நீ 24 மணி நேரமும் சுத்தமாக இருக்கலாம். அடுத்தவர்களுடைய உழைப்பை சுரண்டாமல் எங்களுடைய உடல் உழைப்பில் இருக்கக்கூடிய நாங்கள் எப்படி சுத்தமானவர்களாக 24 மணி நேரம் இருக்க முடியும்? இதை பெரியார் கேட்டார், ஏன் நீ குளிக்கிறதுக்கு தண்ணி தர மாட்டற? ஆதி திராவிடர்களுக்கு என்று தனி கிணறை சிராவயல்ன்ற பகுதியில் திறக்கிறாங்க. யாரை கூப்பிட்டாங்கன்னா ஐயா பெரியாரை கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், இன்றைக்கி வந்தாருன்னா முடிய போகுதுன்னு பெரியாரை கூப்பிட்டாங்க. பெரியார் என்ன தெரியுமா சொன்னார், அந்த கிணறுக்கு பேர் வர காந்தி கிணறு. பெரியார் சொன்னார், தனியாக ஆதி திராவிடர்களுக்கு கிணறு வைத்து தான் நீங்கள் தண்ணீர் அருந்த வேண்டுமென்றால் நான் வறண்டு செத்தாலும் பரவாயில்லை, தனி கிணறு கூடாது, பொது கிணறு தான் மனிதர்களுக்கு இருக்கணும் அப்படின்னு பெரியார் சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? சனாதனம்ன்றீங்கள, இந்து மதம்ன்றீங்கள, மன தர்மம்ன்றீங்கள, வெளிப்படையாக விவாதத்துக்கு வாங்க. இன்னைக்கு 1920 தனி கிணறு திறந்து வச்சேன்னு சொன்னால் அறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம். 2023 மகாராஷ்டிராலையும் உத்தரப்பிரதேசத்துலையும் பொதுக்குளத்தில் போய் தண்ணீர் அருந்தினா, சட்டையை கழட்டி விட்டு மரத்தில் கட்டி அடிக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டுமா வேணாமா? யாருக்காக ஒழிக்கப்பட வேணும்? எங்களுக்காக இல்லை. இன்னைக்கு நீ ஏன் இழுத்துட்டு வந்து எங்களை சனாதனத்தை ஏற்றுக்கனாலும் நாங்கள் ஏற்றுக்க போகிறதில்ல, இந்து மதத்துக்குள்ளே இருந்தாலும் நாங்கள் இருக்க போகிறதில்ல. எங்கள் சகோதரர்களுடைய வழியை போக்குவதற்கு நாங்கள் சனாதனத்தை ஒழிக்க வேண்டுமா வேணாமா? இதை கேள்வி கேட்டால் இவங்க அதை எப்படி திசை மாற்றுறாங்கன்னா, இந்து மதத்திற்கு எதிராக இருக்கிறோம், இந்து மத நம்பிக்கையாளர்களுக்கு எதிராக இருக்கும். நான் அதுக்கு தான் சொன்னேன், எதுக்கு ஜாகிர் ஹுசைன் என்ன சொன்னேன்னா, அவருக்கு ஒரு வகையான நம்பிக்கை, சைவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு ஒரு வகையான நம்பிக்கை, ஐயா வைகுண்டர் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு ஒரு வகையான நம்பிக்கை. ஐயா வைகுண்டர் அவர்களை பின்பற்றக்கூடியவர் ஒரே வார்த்தை என்ன சொன்னார்னா, எங்களுக்கும் சனாதனத்துக்கு சம்மந்தம் இல்லைங்க, நாங்கள் சமத்துவத்தை பேசக்கூடியவர்கள், நாங்கள் சனாதனத்திற்கு வரமாட்டோன்ட்டாங்க. சைவ மதத்தை பின்பற்றக்கூடிய அம்மா கலையரசி நடராஜன் போன்றவர்கள் எங்களுக்கு சனாதனத்துக்கு சம்மந்தம் இல்லை, எங்களை பிச்சு விடன்ட்டாங்க. அண்ணன் போன்றவர்கள் சனாதனத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாதுன்னு வைணவ மதத்தை பின்பற்றக்கூடிய பல பேர் எங்களை விட்டு எனக்கும் சனாதனத்துக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. இப்போ நீ யாருடைய இந்து மதத்தை யாருடைய சனாதனத்தை பாதுகாக்கிறதுக்கு எல்லாரும் முட்டு சந்திரன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு நமக்கு பதில் வேணுமா வேணாமா? யாருடைய சனாதனத்தை யாருடைய மதத்தை காப்பாற்ற போகுது? அப்போ அதற்கான பதில், பார்ப்பனர்கள் நல்லா வாழணுன்றதற்கான சனாதனத்தை, பார்ப்பனர்களுடைய நல்வாழ்க்கைக்காக இங்கே ஒட்டுமொத்த சூத்திரர்களையும் இவர்கள் அணிதிரட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுதானே உண்மை? இதில் என்ன கொடுமைன்னா ஒருத்தர் கேட்குறாரு, அம்பேத்கர் பாராட்டிய இந்து மதத்தை. நல்ல வேலை அம்பேத்கர் இல்லை, இருந்திருந்தா அவங்க நிலைமை எடுத்து யோசிச்சு பாருங்க. மனுஸ்மிருதியை எரிச்சவர் அவர். அடுத்து வள்ளலார் இருந்ததே, வள்ளலார் வந்து உச்ச நட்சத்திரமா எதுக்கு சனாதனத்துக்குன்னு ஆளுநர் சொல்லிட்டாரு, அதோடு விட்டுருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆளுநர் வள்ளலாருடைய உச்ச சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார்னு சொன்ன உடனேயே அதே இடத்தில் வடலூரில் வள்ளலாருக்கு ஆதரவாக, நம்ம நிலைமையை பாருங்க, எல்லாருக்கும் ஆதரவாக போய் மாநாடு போடணும்னு அதே இடத்தில் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் சனாதனத்தை எதிர்த்து ஒழிக்க வேண்டும் என்று மாநாடு போட்டோம். இப்போ இது என்னன்னா, இவங்க யாரை கையில் எடுக்கிறாங்க பாருங்க. நீ சாவர்க்கரை சொல்லு, சாவர்க்கர் சனாதன மதத்தை பேசினாரு, சனாதன மதத்தை பாதுகாக்கணும்னு சொன்னாருன்னு சொல்லு, கோல்வால்கர் சொன்னாருன்னு சொல்லு, உங்களுடைய எல்லாரையும் சொல்லுங்க, மோகன் பகவத் சனாதனத்தை பாதுகாக்கணும்னு சொல்றாருன்னு சொல்லுங்க, மோடி சொல்றாருன்னு சொல்லுங்க, அமித்ஷா சொல்றாருன்னு சொல்லுங்க, டைரக்டாக ஏன் அம்பேத்கருக்கு செல்கிறார்கள்? அப்போ அம்பேத்கர் பேசுனதை நம்ம பேசணும்ல. அம்பேத்கர் என்ன சொன்னார், 1922 எங்கள் ஐயா பெரியார் மனு தர்மத்தை பிறவியில் ஏற்றத்தாழ்வை சொல்லக்கூடிய மனு தர்மத்தை எரிக்கணும்னு சொன்னார். சொல்லி முடித்த 1927 அம்பேத்கர் மனு தர்மத்தை எரித்தார். இது வரலாறா இல்லையா? மனு தர்மத்தை எதுக்கு அம்பேத்கர் எரித்தார்? பேப்பரோட பிரிண்ட் சரியில்லைன்னா. மனு தர்மத்தை அம்பேத்கர் எரித்ததற்கு காரணம் டீஹியூமனாக இருக்கிறது, இதில் மனிதத்தன்மை இல்லை. யார் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா, அம்பேத்கர் பாதிக்கப்பட்டார். ஏன்னா இவங்க நாளைக்கு வரலாற்றை எப்படி மாற்றி எழுதிடுவாங்கன்னா, அம்பேத்கர் பாதிக்கப்படலை, யாரோ பாதிக்கப்பட்டதுக்கு அம்பேத்கர் வந்து எரிச்சிட்டாருன்றவாங்க. நீங்கள் இந்து மத அண்ணன் செந்தில்கள் கூட பேசுகிறப்ப சொன்னாங்க, அப்போ அம்பேத்கர் இந்து மதத்தின் விரோதியான்னு. 100% புரட்சியாளர் அம்பேத்கர் இந்து மதத்தினுடைய விரோதி தான், இந்து மதத்தினுடைய எதிரி தான். சரி, அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவுனதாவது இதுகளுக்கு தெரியுமா தெரியாதா?
உண்மையாவே எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்களை விட ஏழு குத்து இளைய பிள்ளை நான், ரொம்ப சின்ன பிள்ளை நான். எனக்கு தெரியுது புரட்சியாளர் அம்பேத்கர் இந்து மதத்தில் கெடுவாய்ப்பாக பிறந்து விட்டேன், ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன்னு பௌத்தத்தை தழுவினார். ஏன் தழுவினார்? The rock on which the Hindu social order built is மனுஸ்மிருதி. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மேலோட்டமாக பார்த்தா ஹிந்து சோஷியல் ஆர்டர், இந்து தர்மம் என்பதோ இல்லை இந்து மதம் என்பதோ மனுஸ்மிருதியால் கட்டப்பட்டதுன்றதற்கு. அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னென்னா, இந்த மனுஸ்மிருதி என்ற ஜாதி என்ற ஒரே ஒரு செங்கலை பிடுங்கி விட்டால் இந்து மதம் ஆட்டம் கண்டுவிடும் என்பதால் இவர்கள் ஜாதியையும் மனு தர்மத்தையும் சனாதனத்தையும் வர்ணாஷ்டிரமத்தையும் தூக்கி பிடிக்கிறாங்க. அது எதுக்கு? நமக்கு படிப்பு வரணும்னா? இந்து மதம் இருந்தால் தான் நம்மளாம் நல்லா இருக்கணுமான்? பார்ப்பனர்கள் பிழைப்பை நடத்துவதற்கு ஒரே வாய்ப்பு இந்து மதமும் கோவில் உண்டியல் மட்டும்தான். இது அவர்கள் கையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் சனாதனத்தை பாதுகாக்கிறார். அருமை தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுகிற போது தயவு செய்து, அம்பேத்கர் தானே பேசுகிறாங்க சனாதனத்துக்கு ஆதரவானவர்னு, இந்து மதத்துக்கு ஆதரவானவர்னு, நமக்கு என்ன நம்ம இருக்க முடியாது. மீண்டும் மீண்டும் வட மாநிலங்களில் இவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை ஏதோ இந்து மதத்தை போற்றியவர்கள் போல பாராட்டியவர் போல காட்சிப்படுத்துகிறாங்க. மும்பையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய நினைவிடத்திலேயே இவர்கள் இருக்கக்கூடிய இந்து மத சம்பிரதாயத்தெல்லாம் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவருடைய நோக்கம் என்னென்னா, வட மாநிலங்களில் நம்மெல்லாம் இந்துன்னு ஒன்றிணைக்கிறாங்க, தமிழ்நாட்டில் நம்மெல்லாம் இந்துன்னு நம்மக்கிட்ட வந்து கேட்க முடியாது. அண்ணன் அண்ணாமலையே கேட்க முடியாது, வாங்க நம்மெல்லாம் இந்துன்னு கேட்பாங்கல்ல. ஏப்பா நம்மெல்லாம் இந்துன்ற, உங்கள் வீட்டில் என்ன பெட்ரோல் டீசலில் தண்ணி வண்டி ஓடாமல் தண்ணியிலே ஓடுதுன்னு கேட்பாங்கல்ல. இவ்வளோ விலை உயர்ந்திருக்கே, நான் இந்து இல்லையா என்ற கேள்வி வரும்ல. நீட் தேர்வில் 21 பிள்ளைகளை உயிரிழந்திருக்கிறார்கள். 21 வீட்டு பிள்ளைங்க யார்? கிறிஸ்தவர்கள் வீட்டு பிள்ளையா, இஸ்லாமியர்கள் வீட்டு பிள்ளையா, சனாதன இந்துக்கள் வீட்டு பிள்ளைகள் தானே? அந்த இந்து வீட்டு பிள்ளைகள் சாகடிச்சது மோடி தானே, அமித்ஷா தானே? இந்து பிள்ளைகளை கொன்று குவிக்கக்கூடிய நீங்கள் இனப்படுகொலையை பற்றி பேசுவதற்கு அருகதையற்றவர்கள். ஏன் இந்த இனப்படுகொலைன்ற வார்த்தையை தூக்கி பிடிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தை இதெல்லாம். ஏன்னா இனப்படுகொலைன்ற டேர்மை பயன்படுத்தாமல் குஜராத்தில் இனப்படுகொலை செய்தார்கள், மணிப்பூரில் இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஹரியானாவில் இனப்படுகொலை செய்கிறார்கள். அதனால் இவங்களுக்கு அந்த இனப்படுகொலை என்ற வார்த்தை ரொம்ப பிடித்தமான வார்த்தை. அப்போ ஏன் இவங்க இத்தனை மடமாற்றம் செஞ்சு சனாதனம் சனாதனம்னு கத்துறாங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்துக்கு தான். மோடி வந்து கோடி கணக்கில் ஊழல் பண்ணிட்டார். இந்த ஊழலை பற்றி பேசலான்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து டாபிக் எடுக்கிறப்ப சனாதனத்தை எடுக்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த ஒரே ஒரு தலைப்பை வச்சு ஒரு வாரமாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் விவாதம் நடக்குது, ஒரே ஒரு நாளாவது சிஏஜி ஊழலை பற்றி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முக்கியமான ஊடகங்கள் பேசியிருக்க வேண்டுமா வேண்டாமா? ஒன்று வேண்டாம், ஷூ மோட்டோவாக உயர்நீதிமன்றம் வழக்குகளை எடுக்குது, அமைச்சர்களுடைய வழக்குகளை. அந்த வழக்குகளை பற்றி உங்களால் நேரலை போக முடியுது, விவாதம் போக முடியுதுன்னா சிஏஜி ஊழலை பற்றி பேசுங்க. ஏன் பேச மாட்டீங்க? ஏன் பேச மாட்டுறாங்கன்னா, தோழர்களே, ரோடு போடுறாங்க. ரோடு போடுறதுக்கு எவ்வளோ ஆகும்னா 18 கோடி ஆகுன்றாங்க. 18 கோடி ஆக வேண்டிய ரோடுக்கு 250 கோடி ரூபாய் செலவாகி இருக்கிறது என்று கணக்கு காட்டுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, யார் வீட்டு பணம் இதெல்லாம்? ஏழை எளிய மக்களுடைய வரி பணத்தை இன்றைக்கு மோடி அரசு ரொம்ப சாதாரணமாக கார்பரேட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு கார்பரேட்னா அதான் பாராளுமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் வேற எதை சொன்னாலும் மோடி அலற மாட்டுறாரு, அதானினா அலறாரு. ராகுல் காந்தி சொன்னாரு, நான் மணிப்பூரை பத்தி மட்டும்தான் பேசுவேன், அதானியை பத்தி பேச மாட்டேன், உங்களுக்கு நெஞ்சு வலி வர வேணான்னு. வராம இருந்தாரு. எதுக்கே அந்த ஆள் வராம இருக்காருன்னு பார்த்தா, அதானியை பற்றி பேசி விடுவார்கள் என்று ஒரு பிரதமர் வராம இருக்கிறாரு. அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நம்மை திசை திருப்ப பார்க்கிறார்கள். சனாதனம் சனாதனம் என்று எங்கேயோ இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. 2 செய்திகளை சொல்லி நான் நினைவு செய்கிறேன். சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்றதுல 0.1% கூட மாற்றுக்கருத்து இல்லை. நீ வந்து கூட்டணி பாதிக்குது, இந்தியா கூட்டணியை உடைய போகுது, அது கூட்டணியில் இருக்கவங்க பட வேண்டிய கவலை. நீ எதிரணியில் இருக்க மறந்துடாத, மண்டையில் இருக்க கொண்டையை மறந்துடாதன்ற மாதிரி அவங்க வந்து நமக்கு பதற்றத்தை ஏற்படுத்துகிறாங்களாம். ஏங்க, பதற வேண்டியது இந்தியா கூட்டணி, நீ எதுக்கு பதறிக்கிட்டு இருக்க? அப்போ இவர்கள் கூட்டணியில் பிளவு ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது பயம் யாருக்கு இருக்கணுமோ, இப்போ தான் ஐயா தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொன்னார், இந்த பயம் யாருக்கு நேர்மையாக இருக்கணும்னு பார்த்தா திமுகவுக்கு இருக்கணும். ஆனால் திமுக இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லுகிறேன்,
இத்தனை ஆண்டு கால தமிழ்நாட்டினுடைய அரசியலில், இத்தனை ஆண்டு கால பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், காமராஜராக இருக்கட்டும், இவர்களெல்லாம் ஆண்ட தமிழ்நாட்டில் இன்றைக்கு கொள்கைதான் பிரதானம் என்று சொல்லக்கூடிய அமைச்சரவையை தமிழ்நாட்டில் பெற்றிருக்கிறோம் என்பதுதான் நம்முடைய மகிழ்ச்சியான செய்தி. ஒருத்தர் வந்து இதே மாதிரி பயமுறுத்துறதுக்காக அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காரு, கூட்டணி முக்கியம் அப்படின்னு இருக்காரு. அவர் வழக்கம் போல் லெஃப்ட் ஹேண்டில் என்ன அனுப்பியிருக்காருன்னா, மிக தெளிவாக, ஐடியாலஜி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எலெக்ஷன், ஐ ஃபேஸ் இட், நான் பார்த்துக்கிறேன், ஐடியாலஜி தான் தேர்தலை விட எனக்கு முக்கியமானது, தேர்தலை விட கொள்கை தான் பிரதானம் என்று சொல்லக்கூடிய ஒருவரை எப்படி பிஜேபி அச்சுறுத்தாமல் இருக்கும்? கொள்கையே இல்லாதவர்கள் இன்னைக்கே அவங்களால நிக்க முடியல. ஏன் சனாதனத்தை பத்தி விவாதத்துக்கு வாங்க, ஓப்பனா வாங்கன்னு யார் கூப்பிடுறா? இது எப்படி இருக்குன்னா, இந்த படங்கள்ல எல்லாம் வந்து ஒரு வில்லனை அடிச்சிட்டோம் அப்படின்னு ஹீரோ தைரியமா இருக்கிறப்ப, நீ அடிச்சது வந்து இந்த ஏரியா வில்லனை டான் இப்போதான் வராருன்ற மாதிரி, இவங்க நம்மளெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப ராசாண்ண சைடில் வந்து நான் வர விவாதத்துக்கு வரியான்னு கேட்ட உடனே யார்கிட்ட, ராசாண்ண யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இன்னைக்கு நேற்று திராவிடர் இயக்கம் அல்ல, பெரியாரின் பாசறையில் பயின்றவர் அண்ணன் ராசா அவர்கள். என்னென்ன பண்ணியிருப்பீங்க, அவரை என்னென்ன மிரட்டியிருப்பீங்க, இன்னைக்கு என்னன்னு கேட்டால் அண்ணன் ராசா அவர்கள் பேசுகிறாருன்னா அந்த தலைப்பின் பக்கம் கூட தலை வைத்து படுக்காத அளவிற்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் பயந்து நடுங்குகிறார்கள். அதன் அந்த வாழையடி வாழையாக இன்றைக்கு அண்ணன் உதயநிதி அவர்கள் ஒரே ஒரு செங்கலை வச்சு ஆசிரியர் சொன்னார், நீங்கள் அன்று தூக்கி அந்த செங்கல் தான் இந்த சனாதனத்திற்கான வீழ்ச்சியை, அந்த கோட்டையை தகர்ப்பதற்கு பயன்பட போகிறது என்று இன்னும் அவர் பேசணும். ரொம்ப நேரம் பேச வேணாம், இப்போ அப்படி அப்பப்போ வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ஏதாவது 30 செகண்ட் மட்டும் நீங்கள் பேசிட்டு போயிடுங்க, நாங்கள் இருக்கிறோம், மற்றதை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன், சனாதனத்தை ஒழிப்போம், அது மட்டும் தலைப்பில்லை, ஜனநாயகத்தை காப்போம், அதான் முக்கியம். ஜனநாயகம்னா என்ன? ஓட்டு போடுறது, எலெக்ஷன் நடத்துறது, யாரோ ஜெயிக்கிறது, பிரதமர் ஆகிறது, இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் யாரோ ஒருவரெல்லாம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார், அசோசியேட்டட் லிவிங், கூடி வாழ்தல் தான் ஜனநாயகம். நீங்களும் நானும் என்ன ஜாதி என்ன மதம், நீ அவங்க நீ தொடக்கூடாதவன், நீ பார்க்கக்கூடாதவன், நீ படிக்கக்கூடாதவன், வேஷ்டி கட்டக்கூடாதவன், துண்டு போடக்கூடாதவன், செருப்பு போடக்கூடாதவன், கோவிலுக்குள்ளே வரக்கூடாதவன், பூஜை பண்ணக்கூடாதவன், இப்படி பார்க்கக்கூடிய இந்து மதத்தில் ஒருபோதும் ஜனநாயகத்திற்கு இடமில்லை என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். ஜனநாயகத்திற்கு இந்து மதத்தில் இடமில்லாததினால்தான் சனாதனத்தை ஒழிப்போம் என்ற முழக்கத்தை நாம் முன்னெடுக்கிறோம். நேரு அவர்கள் இதே வார்த்தையை எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், 1947 நான் ஏன் அம்பேத்கருக்கு அடுத்து நேருவை சொல்கிறேன்னா, என்ன பிரச்சனை நடந்தாலும் நேரு தான் காரணம். ஒரு படத்தில் ஏதோ கேட்குறப்ப மேலே இருக்கவன் பார்த்துப்பான், மேலே இருக்கவன் பார்த்துப்பான், என்ன இவ்வளோ ஊழல் பண்ணுற, நேரு தான் காரணம். ஏர்போர்ட்டை விற்கிற, நேரு தான் காரணம். இந்த எய்ம்ஸை கட்டலை, நேரு தான் காரணம். எல்லாத்துக்கும் நேருவை ஏன் காரணம் சொல்கிறாங்கன்னா, நேரு இத்தனைக்கும் அவங்க ஆளுக தான், ஆனால் ஏன் நேரு மேலே கோபம் இருக்குது? 1947 டிசம்பர் 7ஆம் தேதி நேரு ஒரு கட்டுரை எழுதுகிறார், அது ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நாஜிக்களுடைய தத்துவத்தை நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன், நாஜிக்களுடைய தத்துவத்தை நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன்னு விவரிக்கிறாரு. அதில் 3 மட்டும் எனக்கு இன்ஸ்பயர் ஆன செய்திகளை சொல்கிறேன், சனாதனத்தை ஒழிப்பதற்கு அது ஏன் தேவைன்னு. முதல் செய்தி, நாஜிக்களுடைய தத்துவம் இளைஞர்களையும் பெண்களையும் வெகுவாக ஈர்த்தது, காரணம் அது எளிமையாக இருந்தது, எதிர்மறையாக இருந்தது. 3வது முக்கியமான விஷயம், இது நம்மளுடைய சங்கிகளுக்கு தெரியுமான்னு தெரியல, அவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னு. ஆனால் நேரு சொல்கிறாரு, மூளைக்கு வேலை தரக்கூடிய எந்த செயல் திட்டத்தையும் நாஜிக்கள் தரமாட்டார்கள், அதனால் அவர்களுக்கு இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வது ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. இப்போ சனாதனத்தை ஒழிப்போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எதை ஒழிக்க சொல்கிறாரு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். சனாதனத்தை பாதுகாப்போம்னா தெரியாதே, சனாதனம்னா என்னென்ன தெரியாதே, வா கூட்டமாக போய் கத்துவோம். எதிர்மறையானது, ஒரு கூட்டம் நிம்மதியாக வாழ்கிற போது அதை கலைப்பது என்பது எளிமையானது, எதிர்மறையானது. 3வது, அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு மூளை செயல்பட தேவையே இல்லை, கால் மட்டும் செயல்பட்டு பாத யாத்திரை போனால் போதும், எதுக்கு செயல்படுறோன்னு மூளை தேவையே கிடையாது. அப்போ இது நாஜிக்களுடைய தத்துவம் என்று சொல்லிவிட்டு நேரு சொன்னார். இதே நாஜிக்களுடைய தத்துவத்தை இன்றைக்கு இந்தியாவில் பரப்ப பார்க்கிறார்கள் யாரு? ஆர்எஸ்எஸ்.
இந்த நிலையில் சென்றால் இந்தியா ஒட்டுமொத்தமாக காயப்பட்டுவிடும், ஒட்டுமொத்தமாக இல்லாமல் போய்விடும் என்று சொல்லிவிட்டு நேரு சொன்னார். அதிலிருந்து எப்படியாவது நாம் மீண்டு வரலாம், ஆனால் காயப்பட்டு விடும். இன்றைக்கு மோடி அரசாங்கமும் அமித்ஷாவும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் சங் பரிவார் கூட்டங்களும் இந்தியாவை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள். நம்மால் மீண்டு வர முடியும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியை வீட்டுக்கு அனுப்பினால் நம்மால் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க முடியும், சனாதனத்தையும் ஒழிக்க முடியும். எனவே நிரந்தர தீர்வு என்பது நாடாளுமன்ற தேர்தலில் இவர்களை வீட்டுக்கு அனுப்புவதுதான். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.